நான் இப்போ இந்த ஃபோட்டோவில் இருக்கிற நீங்கள் பார்த்துருக்கீங்களா பாருங்க. இவர் டோனி, தோனி தோனி தலை தோனி. எதனால் பிடிக்கும்னா தோனினாலே தமிழ்நாட்டில் எல்லாருமே பிடிக்கும் ப்ரோ. கிரிக்கெட் விளையாடல தோக்கிற டைமில் வந்து கடைசி நேரத்தில் வந்து சொலாச்சு சிக்ஸ் அடிச்சு ஜெயிச்சு கொடுத்து திரும்பக்குது அவர்கிட்ட. எவ்வளோ ஒரு டஃப்பான சுச்சுவேஷன் வந்தாலும் காமாக இருக்கணும், கூலாக இருக்கணும், எல்லாத்தையும் சிம்பிளாக ஹேண்டில் பண்ணும். பைத்தியம் ப்ரோ இவர் மேலே. இன்றைக்கி நம்ம வேலூர் நமது சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். பப்ளிக் கிட்ட வந்து ஒரு க்வெஸ்சன் கேட்க போகிறோம். ஒரு ஃபோட்டோ காமிச்சு அவர் தெரியுமா தெரியாதான்னு அவங்க எந்த அளவுக்கு வந்து பதில் சொல்ல போகிறாங்கன்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ அது வந்து வேறு யார் ஃபோட்டோவும் இல்லை, நம்ம தலை தோனி ஃபோட்டோவை தான் காமிக்க போகிறோம். எல்லாருக்குமே தெரியும் தலை தோனி வந்து எவ்வளோ ஃபேமஸ், எவ்வளோ ஃபேன் பேஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம ஆர்காடில் தலை தோனிக்கு வந்து எவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க, எவ்வளோ பேர் வந்து அவருக்கு தெரியும் அவரை பற்றி அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த ஃபோட்டோவில் இருக்கிற நீங்கள் பார்த்துருக்கீங்களா பாருங்க. சச்சினா தெரியாது. இல்ல இவர் பேர் வந்து தோனினா. இப்போ இவர் யாரு என்ன அப்படின்றது மட்டும் சொன்னாங்க. தெரியாது சார். தெரியாதா? தெரியாது சார். தெரியாது சார். தெரியுமா தெரியாதான்றது மட்டும் சொல்லுங்க. தெரியும் ப்ரோ. எப்படி தெரியும் ப்ரோ? இவர் எல்லாருக்கும் தெரியும் ப்ரோ. தமிழ்நாட்டில் எங்கே கேட்டாலும் இவர் தெரியும் ப்ரோ. இல்லை சில தெரியாதுன்றாங்க இல்லையா, உங்களுக்கு எப்படி தெரியும், உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும் அவர்? அவர் வார்த்தையே இல்லை சொல்ல, அவ்வளோ அளவுக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் தான் எனக்கு பிடிக்கும் கிரிக்கெட்டில். எதனால் அவர் அவ்வளோ பிடிக்கும்? எதனால் பிடிக்கும்னா தோனினாலே தமிழ்நாட்டில் எல்லாருமே பிடிக்கும் ப்ரோ. இது என்கிட்ட இல்லை, யார்கிட்ட வேணாலும் கேளுங்க, இவர் தான் பிடிக்கும் சொல்லுவாங்க. பைத்தியம் ப்ரோ இவர் மேலே. இவர் நேரில் பார்க்கணும்னு ஆசையாக இருக்கிற, ஆனால் பார்க்க முடியல, என்னால் வாய்ப்பு கிடைக்கல. அது மேட்ச் எல்லாம் போனது இல்லையா? போனதில்லை ப்ரோ. போகணுன்னு ஆசையாக இருந்துச்சு, ஆனால் சுச்சுவேஷன் வீட்டில் போக முடில. கண்டிப்பாக வாய்ப்பு கிடச்சா பார்ப்போம் ப்ரோ. எப்போனா ப்ரோ இந்த ஃபோட்டோ பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது? ஹெலிகாப்டர். ஹெலிகாப்டர் எதனால் உங்களுக்கு அந்த மாதிரி தோணுது? ஏன்னா அவர் வந்து இந்தியா டீமுக்காக நிறைய விஷயம் பண்ணியிருக்காரு, அப்புறம் சென்னையில் நிறையா பண்ணியிருக்காரு. ஆனால் உங்களுக்கு அந்த ஒரு விஷயம் ஞாபகப்படுத்தி என்ன காரணம்? எனக்கு அதுதான் பிடிக்கும் அவர்கிட்ட. ஸோ அதனால் தான் எனக்கு ஞாபகம். ஸோ இப்போ வந்து அவருக்கு வந்து இவ்வளோ ஃபேன் பேஸ் இருக்காங்க இல்லையா, தோனிக்கு வந்து இவ்வளோ ஃபேன் பேஸ் இருக்காங்க, அதுக்கு காரணம் வந்து அவர் இந்தியன் டீமில் இருக்கிறதுனாலயா இல்லை சென்னை சூப்பர் கிங்ஸில் இருக்கிறதுனாலயா? சிஎஸ்கேல இருக்கிறதுனால தான் நான் நினைக்கிறேன். ஓகே, இப்போ அவர் வந்து ரிட்டையர்ட் ஆகிட்டார்னா சிஎஸ்கே ஃபேன்ஸ் அவ்வளோ இருப்பாங்களா இல்லை குறைவாங்களா? கண்டிப்பாக இருப்பாங்க. சச்சின் போயிட்டதுக்கப்புறம் மும்பை இந்தியன்ஸ்க்கு ஃபேன்ஸ் இருக்காங்களா, அந்த மாதிரி சிஎஸ்கேக்கும் தோனி போனதுக்கப்புறம் ஃபேன்ஸ் இருப்பாங்க. இப்போது தோனினா வேறு என்ன விஷயம் உங்களுக்கு அவர்கிட்ட பிடிக்கும்? தோனினா கேப்டன் கூல், காமாக இருப்பார், எல்லா விஷயத்தையும் கூல் ஹேண்டில் பண்ணுவார். அவர்கிட்ட நீங்கள் ஒரு எந்த ஒரு விஷயம் கற்றுட்டு உங்கள் லைஃப்பில் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க? எவ்வளோ ஒரு டஃப்பான சுச்சுவேஷன் வந்தாலும் காமாக இருக்கணும், கூலாக இருக்கணும், எல்லாத்தையும் சிம்பிளாக ஹேண்டில் பண்ணும். தெரியுமே? தெரியுமா? ஆமாம். ஸோ அவர் பேர் என்ன? அவர் என்னது? தோனி. ஸோ உங்களுக்கு எப்போலேருந்து அவரை தெரியுண்ணா? அவர் சில வருஷமாக தெரியும். கிரிக்கெட் எல்லாம் பார்ப்பீங்களா? கிரிக்கெட் ஒன்லி இதில் மட்டும் பார்ப்பேன். அதான் டிவியில் அது இது நேரடியாக போய் பார்த்ததில்லை. ம். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு அவர் பிடிக்கும்? அதான் நல்லா விளையாடுறாருன்னா அந்த அளவுக்கு எனக்கு பிடிக்கும். உங்களுக்கு கிரிக்கெட்டில் ரொம்ப பிடிச்சது என்ன? பிடிச்சது வந்து அதான் அந்த இவங்க பேட்டிங் பண்ணுறாங்கல்ல, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதில் பேர் அதாவது இவர் பிடிக்கும் அந்த மாதிரில சச்சின் மாதிரி இந்த இவர், அதுக்கு பிறகு இன்னும் யார் யாரும் இருக்காங்களே. இப்போ எனக்கு 77 வயசுனால் சில மறந்து போச்சு. இப்போ அவ்வளோ எடுக்கிறதில்ல. முதல்ல என்ன பண்ணுவேன்னா நிறையா இதெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுன்னு இருப்பேன், யார் யார் கிரிக்கெட் பிளேயர் அது இதுன்னு. இப்போ கொஞ்சம் ஞாபகம் மறதி கம்மியாக இருக்கிறதுனால அவரை பார்த்த பிறகு சொல்கிறேன். இந்த பாண்டே ஒருத்தன் இருக்கிறான், இருக்கான்ல இப்போ, என்னது என்ன பாண்டே? ஹார்திக் பாண்டியா. ஆ, ஹார்திக் பாண்டியா. ஸோ இந்த மாதிரிலாம் அவங்க சில பேட்டிங் எல்லாம் கொஞ்சம் நல்லா பிடிக்கும். இவன் இருக்குதான் என்ன தமிழ்நாட்டில் ஒருத்தன் தான், என்ன அவன் பேர் பத்தியா? லைவ் ரிலே ஓடிட்டுருக்கு தம்பி, மக்கள் பார்த்துட்ருக்காங்க.
பதில் சொல்லுங்க. இல்லை நம்ம ரெகுலராக பார்க்கல. அந்த மாதிரி சில பேரெல்லாம் எனக்கு பிடிக்கும். முதல்ல கேம்கள்லேயே வந்து நான் ரொம்ப லைக் பண்ணுறது கிரிக்கெட் தான். ஓகே ஓகே தேங்க்யூ. இந்த ஃபோட்டோ இருக்கு இல்லையா, இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது தெரியுமா தெரியாது? இவர் டோனி. உங்களுக்கு எப்படி தெரியும் அவர்? இந்த கிரிக்கெட் ஆடும் போது தான் தெரியும். நீங்கள் பார்க்குறீங்களா கிரிக்கெட் எல்லாம்? ஆ பார்க்குறேன். உங்களுக்கு கிரிக்கெட்டில் யார் ரொம்ப பிடிக்கும்? டோனி பிடிக்கும். இல்லை அடுத்தது விராட் கோலி. ஒரு ஃபோட்டோ காமிப்பேன், அந்த ஃபோட்டோவில் இருக்கிற உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு மட்டும் சொல்லுங்கண்ணா. தெரியும். பேர் என்ன? தோனி, தலா தோனி. ஸோ அவர் வந்து லாஸ்ட்டாக எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்காரு அது நமக்கு தெரியாதுண்ணா. கிரிக்கெட் பார்க்குறதெல்லாம் இல்லையா? அவ்வளோ பார்க்குறது. அப்போ எப்படி அவர் தெரியும் உங்களுக்கு? ஒரு நம்மளுக்கு எப்படின்னா தலை தோனி எல்லாருமே தெரியும் சொல்லலாம். இந்த ஃபோட்டோவில் இருக்க சொல்லுங்கள். இவ்வளோ தெரியாமல் இருக்க முடியுமா? இருக்கிறாங்களே கொஞ்சம் பேர். அப்படியா? எம்எஸ் தோனி. லாஸ்ட்டாக வந்து அவர் ஆடின மேட்ச் பார்த்துருக்கீங்களா? இல்லை பார்க்கல. இவரை தெரியாமல் இருப்பாங்களான்றீங்க, ஆனால் மேட்சை பார்க்காம எப்படி தெரியுன்றீங்க? எங்கேயாவது டெய்லியும் பவர் கட் ஆகுதுல்ல, அதனால பார்க்க முடியும். பவர் கட் ஆகுது? எத்தனை எவ்வளோ நேரம் கட் ஆகுதுன்னா? டெய்லியும் நைட்டில் கரண்ட் போகுது. எங்கே நான் ஐபிஎல்லாம் எங்கே பார்க்க முடியுது? தெரியுமா நான் அதாவது டிவியில் பார்த்துருக்குறப்பா, நேரடியாக நேரடியாக பார்த்ததில்ல. இவர் என்ன பண்ணுவார்னா? அதான் பேட் விளையாடுற மாதிரி பந்துகளை போட்டு அடிச்சுட்டு இருப்பார். அது வரைதான் நம்ம பார்த்துக்கிறோம். பேரெல்லாம் அவ்வளோ தெரியாது. யாராவது இருக்குது சொல்லிடணும். டிவியில் பார்த்துக்கிறோம்பா. என்ன பண்ணுவார்? கிரிக்கெட்டு தான். பேரெல்லாம் தெரியுமா? பேரெல்லாம் தெரியாது, ஆனால் பார்ப்பேன் தெரியும். கிரிக்கெட் கிரிக்கெட் பார்ப்பீங்களா? சார் நான் இந்த ஃபோட்டோவை பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது? இவரை பார்த்துருக்கீங்களா? எம்எஸ் தோனி தானே. மேட்ச்லாம் பார்க்க இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஆனால் தெரியும். அவர் எப்படி தெரியும்? கேப்டன் தானே தெரியும். எல்லாம் நம்ம இந்தியாவில் ரொம்ப பிடிக்கும். அவர் தமிழ்நாடு ரொம்ப பிடிக்கும். ஃபேன்ஸ்லாம் அதிகமாக இருக்காங்க. நானும் ஃபேன் தான். இப்போ நான் ஒரு ஃபோட்டோ ஒன்று காட்டுறேன், அது தெரியுமா தெரியாதான்னு மட்டும் சொல்லுங்கள். இவரை பார்த்துருக்கீங்களா? இல்லை சார். இவரை எப்பவுமே பார்த்துருக்கீங்க? எப்பவுமே பார்த்து. இல்லை பசங்களாம் கிரிக்கெட்டில் விளையாட சொல்லலாம் நம்ம கிடையாது. சரி. தெரியும், பார்த்துருக்கேன், ஆனால் அந்த அளவுக்கு பேர் தெரியாது. தோனியன்னு சொல்லுவாங்க. அவர் என்ன பண்ணுவார்? அவர் கிரிக்கெட் விளையாடுறவர். வந்து பார்க்குற கிரிக்கெட்லாம் நான் அந்தளவுக்கு விரும்பி பார்க்க மாட்டேன். எங்கள் பசங்க பார்ப்பாங்க, என்ன நைட்டு ஒரு நாள் உட்காந்து பார்ப்பேன், அவ்வளோதான். இந்த ஃபோட்டோ பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது? என்னண்ணா இந்த ஃபோட்டோ பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது? என்ன என்னப்பா? இப்போ நான் ஒரு ஃபோட்டோ காமிப்பேன், அந்த ஃபோட்டோ பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தோணுது, அது அவர் தெரியுமான்றது மட்டும் சொல்லுங்கள். ஓகே, தோனி ரொம்ப நாள் தெரியும். சிஎஸ்கே கேப்டன் அதான் தெரியும். இப்போ இவரை வந்து நார்மலாக வந்து இந்தியா டீமுக்கெல்லாம் ஆடி பார்த்துருப்பீங்க, ஆனால் இப்போ வந்து பெரும்பாலும் சென்னை டீம்னா மட்டும்தான் அவருக்கு வந்து அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க. அதுக்கு என்னென்னு நினைக்கிறீங்க? அவர் அதாவது வந்து கிரிக்கெட் விளையாடல தோக்கிற டைமில் வந்து கடைசி நேரத்தில் வந்து சொலாச்சு சிக்ஸ் அடித்து ஜெயிச்சு கொடுத்து திரும்புக்குது அவர்கிட்ட. டோனி வந்து சிறந்த பேட்ஸ்மேன், அவரை மாரி ஆள் வர்றது கஷ்டம். ரொம்ப அருமையான ஆட்டக்காரர். தமிழ்நாடு மக்களுக்கு அவர் ரொம்ப விருப்பமானவர். அதனால் வந்து டோனி வந்து ரொம்ப தலை திறந்த ஆட்டக்காரர். எனக்கு வந்து நான் வந்து எனக்கு விளையாட்டு பிடிக்காது, ஆனால் டோனி வந்து மேட்ச் நடந்தால் நான் பார்க்குறேன் எப்பவுமே. அவர் ஃபேன் நான், அவள் தான். நம்மளுக்கு விளையாட்டே தெரியாது, அது பிடிக்காதுன்னு சொல்கிறீங்க, ஆனால் அவரை பிடிக்கிற அளவுக்கு அவர் என்ன பண்ணியிருக்காரு? இப்போ வந்து கிரிக்கெட்டில் நம்ம தமிழ்நாடு டீம் சிஎஸ் சென்னை சூப்பர் கிங்னாவே நம்ம தமிழ்நாடு எல்லோரும் நம்ம நாட்டில் இருக்கிறவங்க நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஜெயிச்சா நம்ம பெரும் பண்ணுறோம். அதுமாரி அவர் தமிழ்நாடு விளையாடுறனால நம்ம ஒட்டுமொத்தமாக அவருக்கு வந்து நம்ம இது பண்ணுறோம், நன்றி தெரிவிக்கிறோம். சரி.